ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோராம். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். லக்கு அப்படிங்கிற ஒன்று வந்து நம்மளுக்கு நடக்காத வரையா பொய் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த லக்கையை வந்து தகட்ட தகட்ட அனுபவிச்சவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியன் கியோபிக் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எதுக்கு லக்கேஜ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 1971 வந்து அமேசான் காட்டுக்கு மேலே ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரோப்ளைனில் வந்து இவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஏரோப்ளைனில் உள்ள இன்ஜினில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அந்த கிராஷில் வந்து அந்த ஏரோப்ளைன் வந்து அந்த அமேசான் காட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அதில் இருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, இந்த 17 வயசு பொண்ணை தவிர. இந்த பொண்ணு உயிர் பழைச்சது மட்டும் இல்லாமல் இவங்களை மீட்க வர்ற வரைக்கும் அந்த காட்டு விலங்குகளை கூட தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த 17 வயசு பொண்ணுக்கு வந்து வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது மார்ட்டின் டி ஜான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச்சில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் தான் வந்து இவர். இவர் எதுக்கு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னா, இவர் வந்து மலேசியாவுக்கு போகிறதுக்காண்டி ஒரு டிக்கெட் வந்து போட்டுக்கிறாரு. கடைசி நேரத்தில் வந்து அந்த டிக்கெட் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. இது என்ன லக்கு, இது வந்து அன்லக் தானே அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இல்லை, இதான் வந்து இவருக்கு மிகப்பெரிய லக்கேவும். என்ன அப்படின்னா, இந்த மலேசியாவிலேருந்து கிளம்புன ஒரு ஃப்ளைட் வந்து இந்தியன் ஓஷனில் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு கேஸ் வந்தது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டுக்கு தான் வந்து இவர் டிக்கெட் போட்டுருந்துருக்காரு. நல்ல வேலையாக இவருக்கு டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனா ஃபால்சன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் தான் வந்து பார்க்க போகிறோம். இவர் எதுக்கு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னா, இவர் வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வெட்டிங் ரிங்கை வந்து அவரோட நிலத்தில் வந்து தொலைச்சிட்டாரு. அதுக்கு 16 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கேரட் அறுவடை பண்ணும்போது அந்த கேரட்டில் வந்து வெட்டிங் ரிங் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வெட்டிங் ரிங் வந்து தங்கத்தாலே வைரத்தாலே இருந்தது. அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவரோட வெட்டிங் ரிங்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஃபிளாக். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தன்னோட அம்மா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ தேடிட்டே இருந்திருக்காரு. தேடிட்டே இருக்கும்போது சைடு பை சைடு வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து இவர் வந்து வேலைக்கு சேர்றாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஓனர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, எதர்ச்சியாக வந்து அந்த ஓனர் வந்து உன்னோட லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்ட்டு சரினு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அந்த ஓனருக்கு வந்து மைண்டில் வந்து சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா, இதே நேமில் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டோட இன்னொரு பிரான்ச்சில் வந்து ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 22 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. செம்ம லக்கில் இவருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை தான் லக் அடிச்சிருக்கோம், அதே இந்த நம்ம லக்கியஸ்ட் பர்சன்ஸ் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டோம். ஆனால் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட வாழ்க்கையில் வந்து 7 தடவை பெரிய லக் வந்து அடிச்சிருக்குது. அது இவர் யார், என்னென்ன லக் வந்து இவருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரான்ஸ் ஒலாக் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் டீச்சர் தான் வந்து இவர். இவரை பிரதேசம்லாம் இருக்க ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து இவரோட 5th wife கூட வந்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வந்து எப்போ இந்த கண்டன்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கண்டன் சொல்ல முடியாது, லக்குன்னு தான் சொல்லணும். எப்போ இந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1962 தான் வந்து இவருக்கு வந்து லக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன அப்படின்னா, வடிவேல் சார் காமெடியில் வர்ற மாதிரி, நான் இதுவரைக்கும் ஏறின ஆட்டோவில் சொன்ன இடத்துல யாருமே இறக்கி விட்டதில்லை. ஒன்று ஆட்டோ டிரைவர் சுற்றுவோம், இல்லாட்டி லாரி டிரைவர் சுற்றுவோம், இல்லாட்டி ரெண்டு பேருமே சுற்றுவாங்க, நான் மட்டும் பழச்சிக்கன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து இந்த தாத்தா. என்ன அப்படின்னா, 1966 வந்து இவர் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த ட்ரெயின் வந்து தண்டவாளத்துலேருந்து பிறண்டு கீழே விழுந்து கிட்டத்தட்ட 7 பேர் செத்துட்டாங்க, தாத்தா தமிச்சுக்கிட்டாரு. அடுத்து 1963 வந்து இவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டில் போகும்போதே வந்து அந்த இன்ஜினில் வந்து ஏதோ கோளாறு ஏற்பட்டு ஃப்ளைட் போன ஸ்பீடில் வந்து கதவெல்லாம் பிச்சுக்கிச்சு. அந்த கதவு வழியாக தாத்தா வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழேனா கீழே பிளைனாக உள்ளல ஒரு வைக்கோல் மேலே விழுந்திருக்காரு. இவர் விழுந்தது தான் வந்து லக்கேவும். என்ன அப்படின்னா, அந்த பிளைன் போய் வெடிச்சு அதில் உள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க. அடுத்து 1966 வந்து இவர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காமல் ஒரு ஆற்றுல வந்து விழுந்துருச்சு. இவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன காயத்தால் வந்து இவர் தப்பிச்சு வந்துக்கிட்டாரு. 1970 வந்து கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது அவரோட கார் வந்து திடீர்னு டீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து கீழே தப்பிச்சுக்கிட்டாரு. இது வந்து பெரிய மேட்டர் இல்லை. என்ன ஒரு இதுனா, அடுத்த வருஷமே வந்து இந்த காரை வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி வேறு ஒருத்தர் விற்றுருக்காரு. அந்த வித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவரும் இதே காரில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடிச்சே செத்து போயிட்டாரு, தாத்தாக்கு சமலக்கு. 1996 வந்து இவர் சும்மா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பஸ் வந்து தெரியாமல் இவரை இடிச்சிருச்சு. இடித்ததில் சின்ன சின்ன காயத்தோடு வந்து தாத்தா தப்பிச்சுக்கிட்டாரு. 1996 நடந்தது தான் வந்து இருக்கிறதுல சமலக்குன்னு சொல்லலாம். இவர் வாழ்கிற இடம் வந்து ஒரு மவுண்டன் தானே, ஸோ மவுண்டன்லாம் ரோடு வந்து பெண்டாய் பெண்டாய் தானே வரும். அந்த மாதிரி ஒரு பெண்டில் தான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ட்ரக் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இவரோட காரை வந்து அந்த ட்ரக் வந்து மோதிடுச்சு. அந்த மோதலில் வந்து இவரோட கார் வந்து அந்த பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சு. என்ன ஒரு நல்லதுன்னா, இவர் வந்து சீட் பெல்ட் போடாதனால கதை இடித்தோடனே கதவு ஓப்பன் ஆகி இவர் வந்து ஒரு மரத்தை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி கீழே போய் வெடிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் 2003ல தான் வந்து இவர் கடைசி அலக்கு, 7th அலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லாட்ரி வாங்கியிருக்காரு. அந்த லாட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110,000 டாலர்ஸ் வந்து இவருக்கு வந்து விழுந்திருக்குது. இந்த டாலர்ஸ்லாம் வச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரெண்டு வீடு கட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு போட்டு வாங்கிக்கிட்டாரு. பாபா படத்தில் ரஜினிக்கு 7 மந்திரம் சொல்லி கொடுத்த மாதிரி தலைவனுக்கு 7 லக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் ஆனால் இவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இன்ஃபோராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.